வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ தான் என்னோடய யூடியூப் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடணும் அப்போல்லாம் உங்களுக்கு அது உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மக் பிரிண்ட் எப்படி பண்ணுறது, அதாவது கப்பில் எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சிம்பிள் லோகோ வந்து ஒரு A4 ஷீட்டில் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த லைன் வந்து எனக்கு எவ்வளோ தூரம் டிசைன் வரும், அதாவதுக்கு கப்பு எவ்வளோ தூரம் வரும் அப்படின்றதுக்காண்டி தான் நான் ரெண்டு சைடு, அதாவது கப்போட லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து டிசைன் வர்றதுக்காண்டி நான் இப்படி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு வந்து இப்போ ரெண்டு கப்பு, அதனால் நான் ரெண்டு காபி மட்டையும் செட் பண்ணி வச்சுட்டு நான் பிரிண்ட் கொடுக்குறேன் இப்போ. ஸோ பிரிண்ட் கொடுக்கும் போது நான் இந்த எப்சம் பிரிண்டரில் தான் பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு A4 செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து அட்வான்ஸில் போயிட்டு கொஞ்சம் ஹை ரெசல்யூஷனில் கொடுத்துட்டு செட்டப் அப்படின்றதை கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ அதில் வந்து ப்ரிஃபரன்ஸில் போயிட்டு மோர் ஆப்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ அதில் வந்து மிரர் இமேஜ் அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதை ஏன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம பிரிண்ட் பண்ணும்போது மக் வந்து எப்படியும் உல்ட்டாவாக தான் பிரிண்ட் பண்ணணும், அதாவது ரிஃப்ளெக்ட் பண்ணி தான் மிரர் பண்ணி தான் பிரிண்ட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து மக்கில் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஸோ செட்டிங்லாம் A4 செட் பண்ணி அதில் ஹை ரெசல்யூஷன் கொடுத்துட்டு நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, மக் பிரிண்ட் பேப்பரில் வந்து எப்சம் பிரிண்டரில் வந்து பிரிண்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து சப்ளிமேஷன் பிரிண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து எனக்கு பிளாக் கலர் அப்படின்றதுனால ஒரே சிங்கிள் கலரில் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ மல்டி கலர் இமேஜ் வச்சுருந்து பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா மல்டி கலர் சப்ளிமேஷன் இங்கிலேருந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த பிரிண்ட் ஆன ஷீட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த லைன்ஸ் இருக்குது. ஸோ அந்த லைன் வந்து நான் கட் பண்ணுறதுக்காண்டி செட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லைன் வராத மாதிரி நான் இப்போ வந்து கட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மக் ரெடியாக இருக்குது. ஸோ பேப்பரும் கட் பண்ணியாச்சு, டேப்பும் ரெடியாக இருக்குது. ஸோ அந்த டேப்பை வந்து அதில் வந்து மக்கில் வந்து இந்த பேப்பரை வந்து ரோல் பண்ணிவிட்டு அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டேப்பு, நான் நார்மல் டேப் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டேப்பில் தான் நம்ம வந்து எப்போவுமே யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து ரோல் பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து மிஷின் ஆன் பண்ணிவிட்டேன். மிஷின் ஆன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கும். ஸோ நான் வந்து ஒரு இன்க்ரீஸ் ஆகிட்டு ஒரு 365 அந்த ரேஞ்சில் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது வந்தோடனே உங்களுக்கு வந்து அந்த கீ அப்படிங்கிற ஒரு சவுண்டு வரும். சவுண்டு வந்தோடனே ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் ரோல் பண்ணி வச்சுருக்க மகை வந்து அதில் கரெக்டாக சென்டராக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை வந்து கரெக்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்ருங்க. பண்ணிவிட்டு அந்த இதை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹீட்டாக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நிமிஷம் டைம் வச்சு இப்போ 10 செகண்ட்ஸில் வந்து நிற்கிது. ஸோ வந்து இப்போ வந்து 0 வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து சவுண்டு ஒன்று வரும். ஸோ சவுண்டு வந்தோடனே நான் அதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மக்கை வந்து ரிலீஸ் பண்ணணும். ஸோ ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஹீட்டாக இருக்கும். ஸோ பார்த்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் ஹீட் ஆறுனதுக்கப்புறம் அந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிடணும். ஸோ பேப்பரை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நமக்கு அழகாக பிரிண்ட் ஆகி மக் பிரிண்டை வந்து கிடச்சிரும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரெண்டு மக்கையுமே பிரிண்ட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து கரெக்டாக பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி எளிமையான முறையில் வந்து நம்ம வந்து மக்கை வந்து ஈஸியாக பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒயிட் மக்கில் வந்து நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே வந்து பிளாக் கலர் மக் இருக்குது, அதாவது மேஜிக் கப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் இதே மெத்தடு தான், அதுலேயும் இதே மாதிரி தான் பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதில் வந்து ஹீட் ஆகும்போது உங்களுக்கு வந்து அந்த டிசைன் வந்து தெரியும். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.